அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் முயலை பற்றிய அறிவியல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இதை எல்லா வீடியோக்களை போல பார்க்காதீங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் பல முயலோடு தொடர்புடைய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் மற்றும் அரசாங்கத்தால் ஆராய்ச்சி செய்து எழுதிய ஆராய்ச்சி புத்தகத்தில் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முயல் மீது ஆர்வம் உள்ளவங்க மட்டும் நேரத்தை எடுத்து கடைசி வர இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ உடனே ஒருவேளை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த லிங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். ஒருவேளை நான் ஏற்கனவே முயல் பண்ண வச்சுருக்கிறேன், இது எனக்கு பயன்படாது அப்படின்னு நினைக்காதீங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிற அநேக விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புதிதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் அதிகமான காரியங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதில் கண்டுபிடிக்கப்பட்டவைகளை தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முயலை பற்றி சரியாக தெரிஞ்சிக்காமல் முயல் பண்ண வச்சிட்ருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும். அது மட்டும் இல்லாமல் முயல் தொழிலில் நீங்கள் பெரிய லாபத்தை ஈட்டுறதுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக இருக்கும். என்னோட முந்தின பதிவில் முயலை குறித்து அதிகம் பேருக்கு தெரியாதவர்களுக்கான சில ரகசியங்களை சொல்லியிருக்கேன். அதே போல் இன்னொரு வீடியோவில் முயல் வளர்ப்பவர்களின் குணம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்பிலையும் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோக்களை பார்க்க விரும்புகிறவங்க அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், மறக்காமல் அதை பாருங்கள். அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதே போல் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். முயல் வளர்ப்பை பற்றி சில அறிவியல் தகவல்கள். முதல் காரியம் நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த முயல்கள் நம்ம வீட்லேயோ நம்ம பண்ணையிலையோ வளர்க்குற இந்த முயல்கள், நம்ம வியாபார நோக்கத்தோடு வளர்க்குற இந்த முயல்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இது இந்தியாவிலே உருவான முயல்கள் அல்ல, இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த முயல்கள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வியாபார ரீதியாக கொண்டு வரப்பட்ட முயல்கள். இந்தியாவில் 1970 வரை இந்த முயல்களை வெறும் ஆய்வுக்கூடங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னாடி தான் இந்த முயல்களை வளர்ப்பு முயல்களாக எல்லாரும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை அரசாங்கம் அனுமதித்தது. அதே போல் நம் தென் இந்தியாவில் 1980 தான் இந்த முயல்களின் வளர்ப்பை ஆரம்பித்தாங்க. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இந்தியாவில் காணப்படுற முயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டு முயல்கள் தான். இந்த காட்டு முயலுக்கும் பண்ணையில் இருக்கிற முயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த காட்டு முயல்களை வேட்டையாடுறது அல்லது வியாபார ரீதியாக அதை உணவுக்கு விற்கிறது சட்டப்படி அது குற்றமாகும். நான்காவது காரியம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு முயல்களின் வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா அது இனத்துக்கு இனம் மாறும். அதாவது 7 வருடத்திலிருந்து 12 வருடங்கள் ஒரு முயலுடைய வாழ்நாள் காணப்படுகிறது. நான் சொல்கிறதெல்லாம் நம்ம வளர்க்குற முயலை பற்றிய காரியங்கள். ஐந்தாவதாக, முயல்களின் சினைக்காலம் 30 நாட்கள். ஆனால் சில முயல்கள் 28 நாள்லேயும் குட்டியை ஈனும், சில முயல்கள் 32 நாள் வரை போகும். அதனுடைய சினைக்காலம் 28 முதல் 32 நாட்கள். ஒவ்வொரு முயலுக்கும் அது இனத்துக்கு இனம் மாறுபடும். ஒரு ஆண்டிற்கு 6 முதல் 7 முறை குட்டிகளை ஈனும். ஏழாவது காரியம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு முறை குட்டி போடும் பொழுதும் குட்டிகளின் எண்ணிக்கை 6 முதல் 14 வரை கிடைக்கும். ஒரு சிலது மட்டும்தான் 3 குட்டி 4 போடும். பொதுவாகவே நான் வளர்க்குற முயலுக்கு
ஆறு முதல் 14 குட்டிகள் வரை போடும் தன்மை உடையதாய் காணப்படுகிறது. எட்டாவது காரியம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், பெண் முயலுக்கு 4 அல்லது 5 ஜோடி பால் காம்புகள் இருக்கும். ஒன்பதாவது காரியம், முயல் பிறந்த 5வது மாதத்திலே அது முதிர்ச்சி அடைந்து குட்டி போடுவதற்காக பருவம் அடைகிறதாய் காணப்படுகிறது. சில முயல்கள் 3வது மாதத்துக்கே வந்துடும், ஆனால் அது சரியான பருவம் அடையணும்னு சொன்னால் பெண் முயல் 5 மாதமும் ஆண் முயல் 7 மாதமும் தான் அது சரியான பருவம். 10வது காரியமாக பார்க்கணும்னா, முயல்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 44. 11வது காரியம் பார்த்தோன்னு சொன்னால், பெண் முயல் தன் குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை தான் அது பால் கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும்ன்றது நம்ம பார்க்கறதுக்கு அபூர்வமாக இருக்கும். அந்த முயலோடு நம்ம நல்லா பழகினா தான் நம்ம எதிர்க்க அது பால் கொடுக்கும். 12வது காரியமாக, குட்டி போட்ட பெண் முயல் தன் குட்டிகளுக்கு 50 முதல் 60 கிராம் வரை சீம்பால் கறக்கிறது. அதை சீம்பால் அப்படின்னு சொல்கிறது லாக்டோஜன் அதிகமாக உள்ள சக்தி உள்ள ஒரு பாலாக இருக்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 170 முதல் 200 கிராம் பால் உற்பத்தி ஆகிறது. 6 வாரங்கள் பால் பெண்முயலுக்கு சுரக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து விடும். இந்த முயலின் பாலிலே 14% புரோதச்சத்தும் 13% கொழுப்பு சத்தும் இருக்குது. 14வது காரியமாக, இணை சேர்க்கும் நேரத்தில் ஆண் முயல் 0.5 முதல் 1 மில்லி வரை விந்தினை வெளிப்படுத்துகிறது. அதில் சுமார் 100 முதல் 300 மில்லியன் விந்து அணுக்கள் இருக்கும். 15வது காரியமாக, சினையுற்ற முயல் குட்டி போடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தன்னுடைய வயிறு பகுதியில் இருக்கிற முடிகளெல்லாம் பிடுங்கி பிறக்க போகிற குட்டிக்கு ஒரு பெட்டு ஒரு படுக்கையை அமைக்கும். 16வது காரியமாக, இப்படி போட்ட அந்த குட்டிகள் பிறந்து 10 நாள் கழித்து தான் கண்ணு திறக்கும். 17வது காரியமாக, முயல்களுக்கு போலி அசை போடும் பழக்கம் உண்டு. என்னோட முதல் பதிவிலேயே சொல்லியிருப்பேன், முயல்கள் அசை போடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனால் போலி அசை போடும் தன்மை இதுக்கு இருக்கு. காலை நேரத்தில் அதனுடைய பெருங்குடலில் உணவுப் பொருட்கள் போய் அங்கே அடையும். அப்போது அங்கே ஜவ்வு போல ஒரு திரவத்தால் மூடப்பட்டு மிருதுவான கழிவுகளை அது வெளியேற்றும். அப்படி அந்த வெளியேற்றுகிற அந்த கழிவு அது சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த கழிவுகளையே அது திரும்பவும் சாப்பிட்டு அதில் காணப்படுகிற புரோட்டீனை அது எடுத்துக்கும். ஆனால் மற்ற நேரத்தில் இது அப்படிப்பட்ட கழிவுகளை அது சாப்பிடாது. 18வது காரியமாக, முயல்களின் பெருங்குடலில் சீக்கம் என்கிற பகுதி மற்ற எந்த விலங்குக்கும் இது போல பெருசாகவும் விரிஞ்சும் காணப்படுகிற ஒரு பகுதி இருக்காது. முயலுக்கு இப்படிப்பட்ட பகுதி இருக்கிறதுனால தான் நார்ச்சத்து போன்ற பொருட்கள் எல்லாம் ஈஸியாக அதுக்கு செரிமானம் ஆகிடும். ஒருவேளை சில சமயம் நம்ம குட்டி போடுற அந்த முயலுக்கு நம்ம தேங்காய் நாரை வச்சுருந்தோன்னா சில முயல்கள் அதை சாப்பிடும், ஆனால் அது முயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 19வது காரியமாக, முயல்கள் சராசரியாக 1 நிமிஷத்துக்கு 35 முதல் 60 முறை மூச்சு விடுகிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் அது பகல் நேரத்தில் தூங்கும் பொழுது அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை உங்களால் உணர முடியும். 20வது காரியமாக, முயல்களின் இதய துடிப்பு 1 நிமிஷத்துக்கு 130 முதல் 300 வரை துடிக்கிறதாய் காணப்படுகிறது. 21வது காரியமாக, முயல்களுடைய எடை ஒவ்வொரு பருவத்திலும் அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு முயல் குட்டி போடும் பொழுது அது 50 முதல் 60 கிராம் வரை இருக்கும். நம்ம 6 வாரம் கழித்து நம்ம தாய் முயல்கிட்ட இருந்து அந்த குட்டிகளை பிரிக்கும் பொழுது அது சுமார் 750 கிராம் இருக்கும். அது முயலுக்கு முயல் வேறுபடும், இனத்துக்கு இனம் வேறுபடும். 12 வாரத்தில் அது வந்து 2 கிலோ வந்துடும், இனத்துக்கு இனம் மாறும். அதாவது சில முயல்கள் 1.5 கிலோ இருக்கும், சில முயல்கள் 2.5 கிலோ கூட இருக்கும். 24வது வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
3 கிலோ வரை இருக்கும். அதிலே சில முயல்கள் 2.5 கிலோ இருக்கும், சில முயல்கள் 3.75 கிலோ கூட இருக்கும். முதலாவது நம்ம ஒரு பெண் முயலை இனவிருத்திக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், அது 3-3.75 கிலோ வரை இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. 22வது காரியமாக, முயல்கள் ஒவ்வொரு முறை குட்டி போடும் பொழுது குட்டிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறக்கும் பொழுது சுமார் ஒரு 7 குட்டி போடுது அல்லது 6 குட்டி போடுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிறக்கிற குட்டிகளின் மொத்த எடை கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். நான் சொல்கிறது தனி முயல் இல்லை, மொத்த குட்டிகளின் எண்ணிக்கை சுமார் 400 கிராம் இருக்கும். அதே போல் தாயிடமிருந்து குட்டிகளை பிரிக்கும் பொழுது அது 7 குட்டி இருந்துச்சுன்னா 6 இருக்கும், இல்லை 6 குட்டி இருந்ததுன்னா 5 குட்டி வரை இருக்கும். குட்டிகளின் இறப்புத்தன்மையை நாம் கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதை குறித்து நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். அதே போல் தாயிலிருந்து குட்டி பிரிக்கும் பொழுது உள்ள மொத்த எடை கிட்டத்தட்ட 4.5 கிலோ இருக்கணும். 6 முயல் இருக்குது இல்லை 5 முயல் குட்டிகள் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-4.5 கிலோ இருக்கணும். 23வது காரியமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பெண் முயலுடன் ஆண் முயல் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் பொழுது ஆண் முயல் சின்னதாக ஒரு சத்தம் எழுப்பி பக்கவாட்டில் சரிந்து விழும். சிலது விசில் அடிக்கிற மாதிரி கூட சவுண்டு கொடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது நல்ல முறையில் இனச்சேர்க்கை முடிந்திருக்குன்னு சொல்லி அது ஒரு அடையாளம். 24வது காரியமாக, முயல்களை நம்ம இனச்சேர்க்கைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ நம்ம சேர்ப்பது அது நன்றாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் தான் நம்மளுடைய ஷெட்டில் அல்லது நம்முடைய கொட்டகையில் அந்த வெப்பநிலை குறைவாக இருக்கும். 25வதாகவும் கடைசியாகவும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சில சமயங்களில் பெண் முயல்களுக்கு போலிச்சினை ஏற்படும். பொதுவாக பெண் முயல் கருவுற்று இருந்துச்சுன்னு சொன்னால் 25 நாளுக்கு பிறகு தான் தன்னுடைய முடியெல்லாம் பிச்சு அந்த படுக்கையை அது ரெடி பண்ணும். ஆனால் இந்த போலி சினை உள்ள அந்த பெண் முயல் 16 அல்லது 17வது நாள்லேயே தன்னுடைய முடியை பிச்சு படுக்கையை ஏற்படுத்தும். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது போலி சினை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், காம்புகளிலே பால் சுரந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதன் உடம்புல சுரக்கிற சில ஹார்மோன்கள், அப்புறம் கருமுட்டை ஆண் விந்தோடு சேராத நிலை, இதெல்லாம் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இதை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால், ஆண் முயல்களையும் பெண் முயல்களையும் தனித்தனி கூண்டுகளிலே தனித்தனி இடங்களிலே ஒன்றை ஒன்று பார்க்காதபடி நாம் வைத்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அல்லது வேறு ஏதாவது தலைப்புகளிலே முயலை பற்றி பதிவு வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.